இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ், உலகநாயகன் கமல்ஹாசன் அடுத்து அன்பறிவு மாஸ்டருடைய டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பரில் அக்டோபரில் பிளான் பண்ணியிருக்காங்களா. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சராக ரெடியாக போகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷனில் அன்பறிவு மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், ஆர்யாவுடைய அடுத்த திரைப்படம் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனை கிருஷ்ணா அப்படின்றவர். இவர் இதுக்கு முன்னாடி தமிழில் ஆர்ஜே பாலாஜியை வச்சு ரன் பேபி ரன் அப்படின்ற திரைப்படத்தை பண்ணியிருந்தார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் ஒரு படம் பண்ண போகிறாங்க, ஆர்யா அண்டு இந்த ஜீனே கிருஷ்ணா டைரக்டர். இந்த படத்துடைய பூஜை ரீசெண்ட் டைம்ஸில் நடந்திருக்கு ராமநாதபுரத்தில். இந்த ஃபீமேல் லீடாக யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னா நிக்கிலா விமல் தான் நடிக்க போகிறாங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. இவங்க ரீசெண்டாக போர் தொழில் அப்படின்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இந்த படம் தமிழ் அண்ட் மலையாளம் பைலிங்குவல் படமாக ரெடியாக போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், நாக சைதன்யா அவர் ஷோபிதாவை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாக சைதன்யா ரீசெண்ட் டைம்ஸில் தான் சமந்தாவை டைவர்ஸ் பண்ணார் அப்படின்ற அப்டேட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அவங்க டைவர்ஸ் அப்போவே எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணமே வந்து ஷோபிதா தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்றத சொல்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி டாக் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், மாரி செல்வராஜ் இப்போ துருவிக்ரம் அவர்களை வச்சு பைசன் அப்படின்ற படத்தை பண்ணிகிட்ருக்காரு. அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறமா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, தனுஷ் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. அந்த படத்தையும் முடித்ததுக்கப்புறமா கார்த்தி அவர்கள் கூட சேர்ந்து மாரி செல்வராஜ் ஒரு படம் பண்ண போகிறாராம். ரீசெண்ட் டைம்ஸில் கார்த்தி அவர்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு கதையை சொல்லியிருக்காரு, அது கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த கதை பரியேறும் பெருமாளை எந்த அளவுக்கு பயங்கர இன்டென்ஸான ஒரு படமாக இருந்ததோ அப்படி ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக் ஷோ இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மாரி செல்வராஜோடைய லைனப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட அவருடைய டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் அவர்களை பார்த்தும் கதை சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல, இன்னொரு ஒரு பாயிண்ட்டில் அவருடைய கடைசி படமான ஹெச் வினோத் படத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கொலாபரேஷன் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்டு ஃபகத் ஃபாசில் அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள், நம்மளுடைய டீம் சார்பாக அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதை தாண்டி வேட்டையன் படத்தில் அவர் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவருடைய கேரக்டர் சீரியஸாக மட்டும் இல்லாமல் பயங்கர காமெடியான ஒரு கேரக்டராகவும் பண்ணியிருக்காராம். வெயிட்டிங் அவர் அப்படி ஒரு பரிமாணத்தில் பார்க்குறதுக்கு. இன்னொரு ஒரு பாயிண்ட், அவருக்காக வேட்டையன் டீம் ஒரு அழகான போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர்லேயே அவருடைய ஆக்டிங்கால் அவருடைய கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுன்றத ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு ஃபகத் ஃபாசில். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், ஆக்டர் மாதவன் அடுத்து மித்ரன் ஜவஹர் கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. மித்ரன் ஜவஹர் ரீசெண்ட் டைம்ஸில் திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்தாரு. இப்போ இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சிருக்க படத்துடைய டைட்டிலாக என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, யாரடி நீ மோகினி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே மித்ரனுடைய டைரக்ஷனில் அந்த திரைப்படம் வந்துருச்சு, அதனால் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அந்த டைட்டில் அப்படின்ற மாதிரி டாக்ஸும் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய ஹீரோயினா மடோனா செபாஸ்டியன் தான் நடிக்கிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அண்டு இந்த திரைப்படத்தோடைய கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக குட் பேட் அக்லி இப்போ இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் போயிட்டுருக்கு. ஒரு 10 நாள் ஷூட்டிங் அதை முடிச்சுட்டு இந்த டீம் மெம்பர்ஸ் அடுத்த ஷெட்யூலுக்கு ஸ்பெயினுக்கு போக போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக தனுஷ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தேரே இஷ்க் மேன் அப்படின்ற ஒரு திரைப்படம் ஆனந்த் எல்ராயோட டைரக்ஷனில் அக்டோபரில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போது இந்த படத்தோடைய ஹீரோனா கிருத்தி சோனம்கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அஃபீஷியலாக அவங்கள கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வார் 2 உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. வார் 1 பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டில் ஜூனியர் NTR நடிக்க போகிறான்ற ஒரு டாக்ஸ் இருந்தது, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவர் நடிக்க போகிறாரு. ஆகஸ்ட் 17th அவருடைய போர்ஷன்ஸும் ஷூட் பண்ண போகிறாங்களாம்.